அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது இந்த காணொளியில் நாம் எடை இழப்பு என்ற தலைப்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்களையும் எடை இழப்பு எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை குறித்தும் பார்க்க இருக்கிறோம். பகுதி 8. தோற்ற எடை, அந்த வார்த்தையை ரெண்டு மூணு முறை நம்ம படித்து பார்க்குறோம். தோற்ற எடை, ஓய்வு நிலையில் உள்ளபோது உள்ள நமது உண்மை எடை மேலே அல்லது கீழே நாம் நகரும்போது அதே மதிப்பில் இருக்காது. புவியீர்ப்பு விசை மட்டுமன்றி இன்ன பிற விசைகளால் ஒரு பொருளில் ஏற்படும் எடையில் ஏற்படும் மாற்றம், இந்த எடை தோற்ற எடை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு பொருளும் அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட பருப்பொருள்களால் ஆக்கப்பட்டிருக்கும். அந்த பருப்பொருட்களின் மேலே புவியீர்ப்பு முடுக்கம் செயல்படுகிறது. அப்படி செயல்படும்போது அதனுடைய எடை எவ்வளோன்னு சொல்லி நம்ம கணக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருக்கோம். WC=MxG அப்படிங்கிற வாய்ப்பாட்டை பயன்படுத்தி பார்த்துருக்கோம். இப்போ ஒரு பொருளோட உண்மை எடை அப்படின்னா என்ன, தோற்ற எடை என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். உண்மை எடை, தோற்ற எடை, இந்த ரெண்டு வார்த்தையை ரெண்டு மூணு முறை சொல்லி பார்த்தோம் அப்படின்னாலே, உண்மை எடை அப்படின்னாக்க நம்ம உடம்புல எவ்வளோ பருப்பொருட்கள் இருக்கோ அவ்வளோ பருப்பொருள் மேலேயும் புவியீர்ப்பு முடுக்கம் செயல்படுறதுனால இருக்கக்கூடியதை நம்ம உண்மை எடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி இல்லாமல் இந்த புவியீர்ப்பு முடுக்கத்தையும் தவிர வேறு ஏதாவது ஒரு சில விசைகள் நம்ம உடம்பு மேலே செயல்பட்டுச்சு அப்படின்னாக்க அப்போ காண்பிக்கப்படக்கூடிய மாறுபாடான எடையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தாக்க தோற்ற எடை. தோற்றம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, அப்பேரண்ட் அப்படின்னு, உண்மை அல்ல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது மாறுபாடான ஒரு எடை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். இப்போ நம்மளோட எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு எடை மேடை மேலே ஏறி நிற்கிறோம், நம்மளோட எடை வந்து 40 கிலோ 50 கிலோகிராம் வெயிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம முதுகில் ஒரு புத்தகம் மூட்டை தூக்கி வச்சுக்கிட்டு எடையை பார்த்துட்டு நம்மளோட எடையை வந்து 55 கிலோ 60 கிலோன்னு நம்மளால் சொல்லியிருந்தாக்க அது சரியான எடையா அப்படின்னா கிடையாது. ஏன்னா புக்கு முதுகில் என்ன இருக்குது, புக்கும் சேர்ந்து நம்மளுக்கு இருக்குது. அப்போ நம்மளோட உண்மையான எடை புத்தகத்தையும் சேர்த்து இருக்கும்போது உள்ளதை நம்ம சொல்லலாமா அப்படின்னாக்க கூடாது. அப்போ உண்மையான எடை அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தாக்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பொருட்கள் எவ்வளவோ அது மேலே புவியீர்ப்பு முடுக்கம் செயல்படுறதுனால இருக்கிறத உண்மை எடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. அப்படி இல்லாமல் அந்த புவியீர்ப்பு முடுக்கத்தையும் தவிர வேறு சில விஷயங்கள்லாம் செயல்படும், அப்படி செயல்பட்டுச்சு அப்படின்னாக்க அதுக்கெல்லாம் பேர் தோற்ற எடை அப்படின்னு சொல்லி பேர். இப்போ நம்ம வெயிட் மிஷினில் ஏறி நிற்கிறோம், 40 கிலோ காட்டுறதுனு வச்சுக்கோங்க, நமக்கு பின்னாடி இருக்கிற ஃப்ரெண்டு வந்து லேசாக அவங்க கட்டவரலால் அந்த எடை மிஷினை ஒரு அழுத்த எழுத்துனாங்கன்னா என்னாகும், 40 கிலோகிராம் காட்டினது 45 காட்டும், நம்மளுக்கே பயமாக இருக்கும். நம்ம 40 கிலோ தானே இருந்தால் எப்படா கூட இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எடையை தவிர வேறு ஏதோ ஒரு விசை நம்ம மேலே செயல்பட்டு தான் மாற்றியிருக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் தோற்ற எடை, அது உண்மை அல்ல அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம். எம் நிறை கொண்ட ஒருவர் மின் தூக்கி அப்படின்னாக்க லிஃப்ட் மேலும் கீழுமாக நகர்வதாக கொள்வோம். ஓய்வு நிலையில் அவர் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை அவரது எடையாகும். ஓய்வு நிலையில் அப்படின்னாக்க அவர் மேலே வேறு எந்த எக்ஸ்ட்ரா விசையும் செயல்படலை, அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய பருப்பொருட்களினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி புவியீர்ப்பு முடுக்கம் செயல்பட்டுச்சு அப்படின்னாக்க அது அவருடைய எடை, அதுதான் உண்மை எடை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இது மின்தூக்கியினை தரைப்பரப்பின் கீழ் நோக்கி செங்குத்தாக செயல்படும். ஸோ மேலேருந்து கீழ் நோக்கி செயல்படுது. அவரது எடைக்கு சமமான எதிர்விசை மின்தூக்கியின் தரைப்பரப்பில் இருந்து செங்குத்தாக மேல் நோக்கி செயல்படுகிறது. நம்ம நியூட்டனுடைய மூன்றாவது இயக்க விதி பார்த்துருக்கோம், ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு, எதிர் திசையில் செயல்படும். இப்போ அந்த மனிதனுடைய எடை வந்து கீழ் நோக்கி செயல்பட்டுச்சு அப்படின்னாக்க அதற்கு எதிர்விசையானது எங்கே செயல்படும் பார்த்தாக்க மேல் திசையில் செயல்படும், செங்குத்தாக மேல் நோக்கி செயல்படுகிறது. இது தோற்ற எடை மதிப்பிற்கு சமமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ இப்போ நமக்கு ரெண்டே ரெண்டு லெட்டர் தெரியணும், W அப்படின்னா என்ன, R அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியணும். இப்போ W அப்படின்னாக்க மனிதனுடைய எடை தான் W அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது மின்தூக்கியின் மீது கீழ்ப்புறமாக செயல்படுகிறது. அடுத்தது R அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க மனிதனின் எடைக்கு சமமான எதிர்விசை, அதை R எடுத்துக்கிறோம், அது செங்குத்தாக மேல் நோக்கி செயல்படுகிறது. மின்தூக்கியின் நகர்விற்கு ஏற்ப அவரது தோற்ற எடை மதிப்பு எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை அட்டவணை மூலம் அறியலாம். இப்போ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஒரு லிஃப்ட் பாடம் கொடுத்துருக்கோம், லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு மனிதர் நிற்கிறாரு. மனிதனுடைய எடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா M×G, அந்த M×G அப்படிங்கிறது தான் W க்கு சமம். அது எந்த திசையில் செயல்படுதுன்னு பார்த்தாக்க
அந்த லிஃப்டோட அடிப்பரப்பை நோக்கி கீழ் நோக்கி செயல்படுகிறது. இப்போ அதற்கு எதிர்விசையாக ஆர் அப்படிங்கிற ஒரு விசை என்ன பண்ணணும்னு பார்த்தாக்க செங்குத்தாக மேல் நோக்கி அந்த மனிதனின் மீது செயல்படுகிறது. இப்போ லெஃப்ட்டு மேலே போகிறதுக்கும் கீழே வர்றதுக்கும் எது காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இந்த ஆர் மற்றும் டபிள்யூ அப்படிங்கிற ரெண்டு விசைகள் தான் காரணம். ஆர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்க லிஃப்ட்டு மேலே போகும், டபிள்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்க லிஃப்ட்டு கீழே வரும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ திருப்பி அந்த வரையறையை பார்த்துக்கோங்க. ஓய்வு நிலையில் ஒரு மனிதன் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை அவரது எடை டபிள்யூ. அதுக்கப்புறம் அவரது எடைக்கு சமமான எதிர்விசை மின்தூக்கியின் தரைப்பரப்பிலிருந்து செங்குத்தாக மேல் நோக்கி செயல்பட்டுச்சு அப்படின்னாக்க அது தோற்ற எடை மதிப்பு கேப்டல் ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ டபிள்யூனா என்ன, ஆர்னா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ முதல் கேஸு, மின்தூக்கி கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் பொழுது, மேலே போகுது லிஃப்ட்டு, அப்போ எது அதிகமாக இருக்கும் நமக்கு, ஆர் அப்படிங்கிற இந்த மின்தூக்கியின் எதிர்விசை தான் அதிகமாக இருக்கும். அப்போ லிஃப்ட்டு மேலே போகும். அப்போ மொத்த விசை அந்த மனிதன் மீது எவ்வளோ செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னாக்க அந்த மின்தூக்கியால் செயல்படக்கூடிய விசை மைனஸ் அந்த மனிதனுடைய எடை. அப்படின்னா என்னத்தும் பார்த்தாக்க பெரிய விசை வந்து மின்தூக்கியினுடைய விசை தான் பெரிய விசை, அதை விட குறைவு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க அந்த மனிதனுடைய எடை. அதனால தான் லிஃப்ட்டு கீழேருந்து மேலே போகுது. அப்போ ஆர் மைனஸ் டபிள்யூ அப்படின்னு எடுத்துக்கணும். இரண்டாவது கேஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மின்தூக்கி மேலிருந்து கீழே இறங்கும் போது அப்போ என்னாவது, டபிள்யூ அப்படிங்கிற எடை அதிகமாக இருக்குது, ஆர் அப்படிங்கிற எதிர்விசை குறைவாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஃப்ட்டு என்ன பார்த்தோம்னாக்கா மேலேருந்து கீழே வரும். இப்போ இதில் எது அதிகம்னு பார்த்தாக்கா டபிள்யூ தான் அதிகம், ஆர் அதை விட குறைவு. அதனால் எஃப் மொத்தமாக ஃபோர்ஸ் எவ்வளோ மொத்தமாக செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டபிள்யூ மைனஸ் ஆர், அதாவது இந்த மனிதன் மீது செயல்படக்கூடிய மொத்த விசை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா டபிள்யூ மைனஸ் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். மூணாவது கேஸு, மின்தூக்கி அமைதி நிலையில் இருக்கும்பொழுது மேலேயும் போல் கீழே வரல, அப்போ எப்படி இருக்கும், டபிள்யூவும் ஆரும் சமமாக இருக்கும். நாலாவது, மின்தூக்கி தடையின்றி தானே விழும்போது, அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த லிஃப்ட்டு மேலேயும் கீழே இயங்கத்துக்கு நம்ம கரண்ட்டு கொடுக்குறோம்ல அது மாதிரி கொடுக்காம அது அருந்து விழுந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க புவியீர்ப்பு விசையை அந்த லிஃப்ட்டை பிடிச்சி கீழே இழுக்கும். அந்த கம்பி அருந்துருச்சு அப்படின்னாக்க, இந்த ரோப் அருந்துருச்சு அப்படின்னாக்க லிஃப்ட்டு விறுவிறுன்னு என்னாகும், மேலேருந்து கீழே வேகமாக இறங்கும். அது எப்படி இறங்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க பூமியினுடைய புவியீர்ப்பு விசையின் காரணமாக இறங்குகிறது. அதற்கு பேர் தான் தடையின்றி தானே விழும்போதுன்னு அர்த்தம். அப்போ ஆறினுடைய மதிப்பு வந்து ஜீரோ அப்படிங்கிற மாதிரி ஆகும். இந்த நாலு கேஸை தான் அடுத்தாப்பில் ஒன்று ஒன்றையும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நிலை வந்து மின்தூக்கி ஏ என்ற முடுக்க மதிப்பில் மேலே நகருகிறது, மேலே போகுது. அப்போ ஆர் மைனஸ் டபிள்யூன்னு எடுத்துக்கிறோம், ஏன்னா ஆர் தான் கூட இருக்கும் டபிள்யூ கம்மியாக இருக்கும். ஸோ ஆர் மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் தொகுபயன் அப்படின்னு அர்த்தம். தொகுபயன் அப்படின்னாக்க எந்த விசை அதிகமாக இருக்கோ அந்த விசையை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம், குறைவான விசையை ரெண்டாவது எடுத்துக்கிறோம். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை தான் எஃப் தொகுபயன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அது எதுக்கு சமமாக இருக்கும்னு பார்த்தாக்க எம் இன்ட்டு ஏ அப்படிங்கிற நியூட்டனுடைய இரண்டாம் இயக்க விதிக்கு சமமாக இருக்கும். ஸோ இப்போ ஆர் மைனஸ் டபிள்யூ சிக்வல் டு எஃப் தொகுபயன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. லெஃப்டில் இருக்கிற மைனஸ் டபிள்யூவை ரைட் சைடு கொண்டு வாங்க, அப்போ ப்ளஸ் டபிள்யூ ஆகிடும். ஸோ டபிள்யூ ப்ளஸ் எம்ஏன்னு வரும். அடுத்தது டபிள்யூக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், எம் இன்ட்டு ஜின்னு போடலாம். ஸோ எம் இன்ட்டு ஜி ப்ளஸ் எம் இன்ட்டு ஏ, இதில் எம்மை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னாக்க எம் இன்ட்டு ஜி ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ ஆர் கிரேட்டர் தென் டபிள்யூ அப்படிங்கிறது மாதிரி ஆகிடும். ஸோ தோற்ற எடை நிலையாக உள்ள போதுள்ள எடையை விட அதிகம், தோற்ற எடை வந்து உண்மை எடையை விட அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது நிலையில் பார்த்தோம் அப்படின்னாக்க மின்தூக்கி ஏ என்ற முடுக்க மதிப்பில் கீழ் நோக்கி நகர்கிறது. அப்போ எது அதிகமாக இருக்கும், எது குறைச்சலாக இருக்கும், டபிள்யூ அப்படிங்கிற மனிதனுடைய எடை அதிகம், ஆர் அப்படிங்கிற இந்த மின்தூக்கியினுடைய எதிர்விசை வந்து குறைவு. அப்போ டபிள்யூ மைனஸ் ஆர்னு போட்டுக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் தொகுபயன் ஈக்குவல் டு எம்ஏ. இப்போ அந்த லெஃப்டில் இருக்கிற டபிள்யூவை ரைட் சைடு கொண்டு போயிடுங்க, கொண்டு போய்ட்டு ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கனாக்க ஆர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ மைனஸ் எம்ஏன்னு வந்துடும். டபிள்யூக்கு பதிலாக எம்ஜியை போடுறோம், எம்ஜி மைனஸ் எம்ஏன்னு ஆகும் அது. இப்போ எம்மை காமனாக வெளியில் எடுத்துகிறோம் அப்படின்னாக்கா ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி மைனஸ் ஏன்னு வரும். அப்போ ஆர் லெஸ் தேன் டபிள்யூ அப்படிங்கிற மாதிரி ஆகும். அப்போ தோற்ற எடை நிலையாக உள்ள போது உள்ள எடையை விட குறைவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தோற்ற எடை வந்து கம்மியாக இருக்கும், மனிதனுடைய எடை வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து மின்தூக்கி ஓய்வில் உள்ள போது, அதாவது நகரவே இல்லை, முடுக்கம் வந்து சுழி, முடுக்கம் சுழி அப்படின்னாக்கா ஏ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பாட்டில் பிரதிக்கிட்டோம் அப்படின்னாக்கா டபிள்யூ மைனஸ் ஆர் ஈக்குவல் டு எஃப் தொகுபயன் ஈக்குவல் டு எம் இன்டி ஏன்னு வருமா, அந்த எம் இன்டி ஏல ஏக்கு பதிலாக ஜீரோ போட்டோம்னா மொத்தமாகவே ஜீரோன்னு ஆகிடும். அப்போ டோட்டலாக என்னன்னு பார்த்தாக்கா ஆர் சீக்வல் டு டபிள்யூ ஆர் ஆர் சீக்வல் டு எம் இன்டி ஜின்னு வரும். ஸோ தோற்ற எடை நிலையாக உள்ள போது உள்ள எடைக்கு சமம், ஆர் அப்படிங்கிற எதிர்விசையும் டபிள்யூ அப்படிங்கிற கீழ்நோக்கி விசையும் சமம், தோற்ற எடை உண்மை எடைக்கு சமம். அடுத்தது மின்தூக்கி புவியீர்ப்பு முடுக்க மதிப்பில் கீழே தடையின்றி விழுகிறது,
அப்போ அந்த முடுக்கம் எதுக்கு சமமாக இருக்கும்னு பார்த்தாக்க புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்த்தாக்க ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி மைனஸ் ஏன்னு போட்டுக்கோமோ நம்ம ஜி மைனஸ் ஏக்கு மேலே ஜி மைனஸ் ஜின்னு போட்டோம்னாக்கா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். அப்போ தோற்ற எடையின் மதிப்பு சுழியாகும் அப்படிங்கிற நாலு விதமான நேர்வுகளை வச்சு நம்ம எப்படி தோற்ற எடை மாறுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு மின்தூக்கி ஏ என்ற முடுக்க மதிப்பை மேல் நோக்கி நகர்கிறது. ஸோ ஆர் மைனஸ் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் தொகுபேன் ஈக்குவல் டு எம்ஏ வாய்ப்பாடை பிரதிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா ஆர் கிரேட்டர் தென் டபிள்யூ அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ தோற்ற எடை நிலையாக உள்ள போது உள்ள உண்மை எடையை விட அதிகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ லிஃப்ட் என்னாவது படிப்படியாக மேலே போயிட்டே இருக்குது. மேலே போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா ஆர் அதிகம் டபிள்யூ வந்து குறைவு. அதனால் எஃப் தொகுப்பை எப்படி நம்ம கணக்கு பண்ணணும் பார்த்தாக்க ஆர் மைனஸ் டபிள்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதனால் இங்கே வந்து ஆர் கிரேட்டர் தென் டபிள்யூ, அதனால் எஃப் தொகுப்பேன் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் டபிள்யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டாவது நிலையை பார்த்தோம்னாக்கா மின்தூக்கி ஏ என்ற முடுக்க மதிப்பில் கீழ் நோக்கி நகர்கிறது. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி மைனஸ் ஏ அப்படிங்கிற வாய்ப்பாட்டெல்லாம் அதை கொண்டு வரோம் நம்ம. அப்போ ஆர் லெஸ் தென் டபிள்யூ அப்படிங்கிறது மாதிரி ஆகிடும். தோற்ற எடை நிலையாக உள்ள போது உள்ள எடையை விட குறைவு. ஸோ இப்போ லிஃப்ட்டு மேலேருந்து கீழே இறங்குது. அப்போ எது அதிகமாக இருக்கணும், டபிள்யூ அதிகமாக இருந்தால் தான் என்ன ஆகும், மேலேருந்து கீழே வரும். அப்போ ஆரை விட டபிள்யூ அதிகமாக இருக்குது. அப்போ ஆரை விட டபிள்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னாக்க நம்ம எஃப் தொகுப்பை என்ன பண்ண பார்த்தாக்கா டபிள்யூ மைனஸ் ஆர் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். இப்போ லிஃப்ட்டு மேலேருந்து கீழே இறங்கக்கூடிய ஒரு நிகழ்வு. லிஃப்ட்டு கண்டிப்பாக மேலேருந்து கீழே இறங்கினா எது அதிகமாக இருக்கணும், டபிள்யூவா ஆரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க டபிள்யூ தான் அதிகமாக இருக்கணும். அதை விட கொஞ்சம் கம்மியாக ஆர் இருக்கிறதுனால டபிள்யூ எந்த திசையில் இருக்கோ அந்த திசையில் லெஃப்ட்டு கீழ் நோக்கி பயணிக்குது. அதனால் நம்ம எஃப் தொகுப்பை என்ன பண்ணுறோம்னு பார்த்தாக்க டபிள்யூ மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லி கணக்கில் எடுத்துக்கிறோம். நிலை மூணு பார்த்தோம் அப்படின்னாக்க மின்தூக்கி ஓய்வில் உள்ள போது ஏ ஈக்குவல் டு ஜீரோ, அது நகரவே இல்லை. அப்படின்னா முடுக்கம் வந்து சுழி. முடுக்கம் சுழி அப்படின்னாக்க டபிள்யூ மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது மாதிரி ஆகிடும். ஆர் ஆர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூன்னு ஆகிடும். அப்போ தோற்ற எடையும் நிலையாக உள்ள போதுள்ள எடையும் ஒன்றோட ஒன்று சமம், உண்மை எடையும் தோற்ற எடையும் சமம் அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம். நிகழ்வு நாலு, மின்தூக்கி புவியீர்ப்பு முடுக்கம் மதிப்பில் கீழே தடையின்றி விழுகிறது. அப்படின்னா என்ன சொல்கிறோம், நம்ம அந்த லிஃப்ட்டை அருந்துக்கிட்டு கீழே விழற மாதிரி அர்த்தம். அப்போ என்ன ஆகும், மேலேருந்து கடக்கடன் கீழே தான் வரும். ஏன் கீழே வருது, புவியீர்ப்பு முடுக்கத்தின் காரணமாக அது கீழே வருது. அப்போ ஜி ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்க ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். அப்போ தோற்ற எடையின் மதிப்பு சுழி அப்படிங்கிறது மாதிரி ஆகிடும். லிஃப்ட் இப்போ வேகமாக கீழே தானாகவே வந்துடுது. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஆகும். தோற்ற எடையின் மதிப்பு சுழி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இந்த நாலு நேர்வுகளையும் நிலைகளையும் திருப்பி திருப்பி ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்துக்கோங்க. அடுத்தது எடை இழப்பு. நீங்கள் கேளிக்கை பூங்கா சென்றபோது அங்கே சுடலும் பெரிய ராட்டு நிலத்தில் விளையாடியது உண்டா, உருண்டோடும் தொடர் வண்டி ரோலர் கோஸ்டர் பயணித்தது உண்டா, ரைட் சைடு படம் கொடுத்துருக்கோம். இதில் மேலும் கீழும் பயணிக்கும் பொழுது எவ்விதம் உணர்கிறீர்கள், நம்மளோட எடை ஒரு நேரம் அதிகமாக இருக்கிறது மாதிரி ஒரு நேரம் குறையிறது மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், அந்த ஃபீலிங் எதனால் வருதுன்னு சொல்லி பார்த்தோன்னாக்க இப்போ மின் தூக்கி நாலு நிகழ்வுகள் பார்த்தோம் இல்லையா, மேலே போகுது கீழே வருதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி தான் அந்த பெரிய ராட்டனமாக இருந்தாலும் சரி அல்லது தொடர் வண்டியாக இருந்தாலும் சரி உருண்டோடும் தொடர் வண்டியாக இருந்தாலும் அது மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம எடை மாறுபடுறது மாதிரி உணர்கிறோம் அப்படின்னு அர்த்தம். மேலிருந்து கீழே விழும் பொருளின் முடுக்கம் புவி ஈர்ப்பு முடுக்கத்திற்கு சமமாக உள்ள போது தடையில்லாமல் தானே விழும் நிலை ஏற்படுகிறது. அதாவது அந்த பொருள் மேலே எவ்விதமான புற விசையும் செயல்படலை, அந்த பொருள் எப்படி தான் வருது, புவியீர்ப்பு முடுக்கத்தினால மட்டும்தான் மேலேருந்து கீழே வருது. அப்படி மேலேருந்து கீழே வர்ற அந்த பொருளை நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க தடையில்லாமல் தானே விழும் நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்நிலையில் பொருளின் எடை முற்றிலும் குறைந்து சுடி நிலைக்கு வருகிறது. இதை நம்ம நாலாவது நிகழ்வில் பார்த்தோம். ஸோ இது எடை இல்லா நிலை அல்லது வெயிட்லெஸ்னஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு முக்கியமான டூ மார்க். எடையில்லா நிலை என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த நாலு வரையும் நீங்கள் எழுதணும். நாம் தோற்ற எடை இழப்பு மற்றும் தோற்ற எடை அதிகரிப்பை வேகமாக சுடலும் பெரிய ஆட்டினத்திலும் ஊஞ்சல் ஆட்டத்திலும் உருண்டோடும் தொடர் வண்டியிலும் உணரலாம். இது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ரெண்டு கேஸில் பார்த்துட்டோம். உருண் இந்த லிஃப்ட்டில் பார்த்துருக்கோம். கீழேருந்து மேலே போணுச்சு அப்படின்னாக்க தோற்ற எடை அதிகம், மேலேருந்து கீழே வந்தது அப்படின்னாக்க தோற்ற எடை வந்து குறைவு. அப்படின்னா உண்மையான எடையிலேருந்து கொஞ்சம் மாறுபாடு ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். அடுத்தது விண்வெளி வீரரின் எடை இழப்பு. நம்ம விண்வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வாறு நடமாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க நம்ம காற்றுல பறக்கிறது மாதிரி நமக்கு தெரியுது, ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது.
புவியினை சுற்றி வரும் விண்கலனில் வேலை செய்யும் விண்வெளி வீரர் அங்கு புவியீர்ப்பு விசை இல்லாததாலேயே மிதக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். இது தவறான கூற்றாகும். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், பூமிக்கு வெளியில் போயிடுறாங்க, பூமிக்கு வெளியில் போனாக்க வந்து அங்கே காற்றே இருக்காது, காற்றே இல்லாததுனால அவங்க மிதக்கிறாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து தவறான ஒரு கூற்று. விண்வெளி வீரர்கள் உண்மையில் மிதப்பதில்லை. விண்கலம் மிக அதிக சுற்றியக்க திசை வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது எந்த விண்வெளி ஓடத்தில் அந்த விண்வெளி வீரர் இருக்காங்களோ, அப்போ என்ன பார்த்தாக்க விண்வெளி வீரர் எந்த வேகத்தில் ஓடுதோ அதே வேகத்தில் அந்த விண்வெளி வீரரும் போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த விண்வெளிக்குள்ளே இருக்கக்கூடிய வீரருடைய வேகமும் அந்த விண்வெளி கலனுடைய வேகமும் சமமாக இருக்கும். திசை வேக வேறுபாடு இருக்கவே இருக்காது. அவர் அக்களத்துடன் இணைந்து சம வேகத்தில் நகர்கிறார். அவரது முடுக்கம் விண்கல முடுக்கத்திற்கு சமமாக இருப்பதால் அவர் தடையின்றி விழும் நிலையில் உள்ளார். அப்பொழுது அவரது தோற்ற எடை மதிப்பு சுழியாகும். இதை நம்ம மேலே இருக்கக்கூடிய டேபிள் லிஃப்ட் டேபிள் 4 பார்த்துருக்கோம், 4 நிலையில் பார்த்துருக்கோம் நம்ம. எனவே அவர் அக்களத்துடன் எடையற்ற நிலையில் காணப்படுகிறார். அதனால் அவர் வந்து மிதக்கிறதெல்லாம் கிடையாது. அவர் எந்த விண்வெளி ஓடத்தில் இருக்காரோ அந்த விண்வெளி ஓடம் எவ்வளோ முடுக்கத்தோடு செயல்படுதோ அதே வேகத்தில் அவரும் செயல்பட்டு இருக்கார். இப்போ நம்ம ஒரு பஸ்லேயோ கார்லேயோ போகிறோம் அப்படின்னாக்க, பஸ் ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னாக்க அதில் உள்ளே இருக்கக்கூடிய பயணி எப்படி தான் இருப்பாங்க, 40 கிலோமீட்டர் வேகத்தில் தான் அவங்களுடைய உடலானது இயக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த விண்வெளி ஓடமும் அந்த விண்வெளி வீரரும் ஒரே மாதிரியான இயக்கத்தில் இருக்கிறதுனால ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய திசைவேக வேறுபாடு முடுக்க வேறுபாடு சுழி சுழி அப்படின்னு நினச்சினாக்கா அவரது தோற்ற எடை மதிப்பும் சுழி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எனவே அவர் அக்களத்துடன் எடையற்ற நிலையில் காணப்படுகிறார். இது வந்து ஒரு முக்கியமான 2 மார்க். அடுத்தது நியூட்டனின் இயற்பியல் விதையின் பயன்பாடுகள். அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிமாணங்களை அளவிட பொது இயற்பியல் விதி பயன்படுகிறது. திருப்பி பொது இயற்பியல் விதி அப்படிங்கிறத அந்த படத்தையும் அந்த வாய்ப்பாட்டையும் ஞாபகப்படுத்தி பாருங்கள். G × M1 M2 / R² அப்படின் சொல்லி போட்டிருக்கோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தாக்க, ஒவ்வொரு விண்வெளி பொருட்கள் அப்படின்னாக்க சூரியன் நமக்கு தெரியும், சூரியனை சுற்றி கோள்கள் இருக்குன்னு தெரியும், கோள்களுக்கு துணை கோள்கள் இருக்குன்னு தெரியும், இதை தவிர விண்கற்கள் வீழ்கற்கள்லாம் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அந்த அண்டத்தில் உள்ள விண்பொருட்களோட பரிமாணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பொது இயற்பியல் விதி பயன்படுகிறது. அடுத்தப்ப புவியின் நிறை, ஆரம், புவியீர்ப்பு முடுக்கம் முதலியவற்றை துல்லியமாக கணக்கிட இவ்விதி உதவுகிறது. அடுத்தது புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க இவ்விதி உதவுகிறது. அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, அறிவியலாளர்கள் அல்லது வானியல் ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொரு கோளையும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அதனுடைய நிறை தொலைவை வச்சுக்கிட்டு எவ்வளவு ஈர்ப்பு விசையோட நம்ம பூமியோட பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த கோள்கள் வந்து புது கோள்களாக புது விண்மீன்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சில நேரங்களில் விண்மீன்களின் சீரற்ற நகர்வு அருகில் உள்ள கோள்களின் இயக்கத்தை பாதிக்கும். அந்நேரங்கள் அவ்விண்மீன்களின் நிறையினை அளவிட இவ்விதி பயன்படுகிறது. அதாவது அண்டத்திலிருந்து சூரியன் நடுப்புறருக்கு கோள்கள் எல்லாம் சுற்றி வருது, அந்த கோள்கள் சுற்றி துணை கோள்கள்லாம் சுற்றி வருதுன்னு சொல்லி தெரியும். அதை தவிர ஒரு சில விண்மீன்களை என்ன பண்ணணும் பார்த்தாக்க சீரற்ற நகர்வுகளை மேற்கொள்வது. முன்ன பின்னையே வரும், அது ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் வராமல் முன்னும் பின்னுமாக வரும். அப்படி வரும்போது என்ன பண்ணணும், பாக்கி கோளோட மோதலாம் அல்லது பாக்கி கோளுடைய வட்டப்பாதையில் அது வரலாம். அப்படி வரும்பொழுது கோள்களுடைய இயக்கத்தை அது பாதிக்கும். அப்போ பாதிக்கிற மாதிரி வரக்கூடிய விண்மீன்களுடைய நிறையனை அளவிட இது பயன்படுகிறது அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறோம். அடுத்தது தாவரங்களின் வேர் முளைத்தல் மற்றும் வளர்ச்சியின் புவியின் ஈர்ப்பு விசை சார்ந்து அமைவது புவி திசை சார்பு இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு விதையை போட்டு நம்ம முளைக்க வைக்கிறோம் அப்படின்னாக்க அந்த விதை எந்த பக்கம் போகுது, முதல்ல எடுத்தோன்னே பூமிக்கு உள்ளே தான் போகுது. பூமிக்கு உள்ளே ஏன் போகுதுன்னு பார்த்தாக்க புவியீர்ப்பு விசை என்ன பண்ணுன்னு பார்த்தாக்க அந்த வேர் தொகுப்பை உள்பக்கமாக இழுக்கிறதுனால பூமிக்குள்ளே அது வேர் போகுது. போகிறத நம்ம என்னென்னு சொல்லணும் பார்த்தாக்கா புவி திசை சார்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு எது காரணம்னு சொல்லி பார்த்தோன்னாக்க புவியினுடைய ஈர்ப்பு விசை தான் காரணம். இந்நிகழ்வை விளக்க இவ்விதி பயன்படுகிறது. அடுத்தது விண்பொருட்களின் பாதையினை வரையறை செய்வதற்கு இவ்விதி பயன்படுகிறது. அதாவது எந்த கோள்லேருந்து நம்ம அதை பார்க்குறோமோ அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் பார்த்தாக்கா ஒவ்வொரு விண்பொருளும் எந்த பாதையில் சுற்றி வந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜு பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக விண்பொருட்களின் பாதையினை வரையறை செய்வதற்கு இவ்விதி பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின், நியூட்டனின் இயற்பியல் விதியின் பயன்பாடுகள் யாவை அப்படிங்கிறது. ஸோ இதோட இந்த காணொலி முடியுது. இதோட 8 காணொலிகள் மொத்தமாக நம்ம போட்டிருக்கோம். இந்த 8 வந்து முதல் படத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாடப்பகுதிகளையும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.